தமிழ் சினிமாவில் இப்போ ஒரு முன்னணி நடிகராக வளம் வந்துட்டுருக்கவர் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா தளபதி விஜய். தளபதி விஜய்க்குன்னு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ரசிகப்பட்டனம் இருந்துட்டு வராங்க. அதுலேயும் நாம் குறிப்பிட்டு சொல்லலாம், தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாகவே கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருந்துட்டு வராங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா தளபதி விஜய் தன்னோட 65வது படத்தில் ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த நிலையில் இப்போ தளபதி விஜய் பற்றினா ஒரு தகவல் தான் அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டுருக்குது. ஸோ அதை பற்றி தான் நாம் அந்த வீடியோவில் இப்போ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நோய் தொற்றின் காரணமாக பல மக்கள் மட்டும் இல்லாமல் சினிமா பிரபலங்களும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரீசன்ட் டைம்லேயும் நாம் நிறைய சினிமா பிரபலங்களும் இழந்துட்டோன்னு சொல்லி ஆகலாம். ஏன்னா சாதாரண மக்கள் மட்டும் இல்லாமல் நிறைய சினிமா பிரபலங்களும் இந்த நோய் தொற்றின் காரணமாக உயிரிழந்திருக்காங்க. அந்த வகையில் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நோய் தொற்றின் காரணமாக தளபதி விஜய்க்கும் ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்குது. அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தளபதி விஜய் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாஸ்டர் படத்தோட வெற்றியை தொடர்ந்து தன்னோட 65வது படத்தை நம்ம நெல்சன் தான் இயக்கிட்டு வராரு. இதுக்காக பார்த்திங்கன்னா படப்பிடிப்பு ஃபுல்லாகவே ஜார்ஜியா போய் அங்கே சில காட்சிகளை படமாக எடுக்கப்பட்டு வந்தாங்க. அந்த வகையில் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தோட இரண்டாம் கட்டம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சென்னையில் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி படக்குழு பார்த்திங்கன்னா முடிவெடுத்திருந்தாங்க. இந்த நிலையில் தான் விஜய் பார்த்திங்கன்னா ஜார்ஜியாவில் ஷூட்டிங் முடிச்சு நேராக சென்னை வந்திருந்தார். மேலும் சென்னையில் பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பிங் மால் பார்த்திங்கன்னா செட்டாக போடப்பட்டிருந்துச்சு. அங்கே தான் தொடர்ந்து படப்பிடிப்பு நடத்திட்டு வந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதாநாயகனா பூஜா பார்த்துக்கிட்டிங்கன்னா நோய் தொற்றின் காரணமாக பாதிக்கப்பட்டாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க அந்த நோய் தொற்றுலேருந்து மீண்டு வந்திருக்காங்க. அதனால் கூடிய விரைவிலையும் அவங்களும் இந்த படக்குழுவில் கலந்துப்பாங்கன்னு தெரிய வருது. மேலும் பார்த்துக்கிட்டா இந்த நோய் தொற்றோட இரண்டாம் அலை ரொம்ப வேகமாக இருக்கனால இப்போ படப்பிடிப்பு ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிக்காங்க. அந்த வகையில் தான் சென்னையில் நடத்தப்பட்ட தளபதி விஜயோட 65வது படத்தோட ஷூட்டிங் பார்த்திங்கன்னா இப்போ நிறுத்தப்பட்டிருக்கதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நோய் தொற்று ரொம்ப கடுமையாக இருக்குன்னு இந்த நிலையை புரிஞ்சுக்கிட்ட தளபதி விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த யூனிட்டில் ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ்லாம் ரொம்ப பாதிக்கப்படுவாங்கன்னு நினச்சிட்டு உடனே ஷூட்டிங்கை கேன்சல் பண்ண சொல்லி ஒரு முடிவெடுத்திருக்காரு. ஆல்ரெடி பார்த்துக்கிட்டிங்கன்னா தளபதி விஜயுடைய நடிப்பில் வெளியான மாஸ்டர் படமும் இந்த நோய் தொற்றின் காரணமாக தான் ரொம்ப நாள் கழித்து ரிலீஸ் ஆச்சு. அதையும் பார்த்திங்கன்னா வெளியான நாள்லேயே ரசிகர்கள் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடி வந்தாங்க. இப்போ அதே நிலை தான் பார்த்திங்கன்னா இப்போ இவரோட 65வது படத்துக்கும் ஏற்பட்டிருக்குது. இதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ தளபதி விஜயோட ரசிகர் மட்டும் இல்லாமல் தளபதி விஜயும் ரொம்ப அப்செட்டாக இருக்கதாகவும் ஒரு தகவல் பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் வெளியாக இருக்குது. இதை தான் இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டுருக்காங்க. மேலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தில் தளபதி விஜய்க்கு ஜோடியாக நம்ம பூஜா நடிக்கிறாங்க. மேலும் காமெடியனா நம்ம யோகி பாபு, அப்புறம் இசையமைப்பாளர் நம்ம அனிருத் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பிரம்மாண்டமாக நம்ம சன் பிக்சர் தான் பார்த்திங்கன்னா தயாரிச்சுட்டு வராங்க. அதனாலே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தளபதியோட 65வது படத்துக்கு ரசிகர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு வருது. இந்த நிலையில் தான் படப்பிடிப்பு நிறுத்தணுனால பலருமே ரொம்ப சோகத்தில் இருக்கதாகவும் ஒரு தகவல் பார்த்திங்கன்னா சமீபத்தில் வெளியாக இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் படக்குழு என்ன பண்ணிக்காங்கன்னா நோய் தொற்றுலாம் கம்மியானதுக்கப்புறம் ஜூன் மாதத்தில் படப்பிடிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி மாதிரி ஒரு பிளான் இருக்கதாகவும் ஒரு தகவலும் இப்போ சமீபத்தில் வெளியாக இருக்குது. ஸோ அந்த வகையில் யாரெல்லாம் தளபதி 65 படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே கீழே உள்ள கமெண்ட்ஸும் மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க. மேலும் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சட்டுமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.